நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 240 இடங்களில் மட்டும் வென்றதால் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க பாஜக திட்டம். தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றிய திமுக கூட்டணி 2004 கலைஞர் பெற்ற வெற்றியை போலவே சாதித்து காட்டிய முக ஸ்டாலின். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 400 இடங்களை பெறுவோம் என கூறிய பாஜகவால் பெரும்பான்மையை கூட பெற முடியவில்லை என பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வெற்றி கொண்டாட்டம். பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி. போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவிய அதிமுக சில தொகுதிகளில் 3 மற்றும் 4 இடத்திற்கு தள்ளப்பட்டதால் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாமல் படுதோல்வி அடைந்த பாஜக வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. மக்களவைத் தேர்தலில் 233 தொகுதிகள் இந்தியா கூட்டணி வசமானது. 100 இடங்களில் கைப்பற்றி வலுவான நிலையில் காங்கிரஸ் கட்சி. மக்களவை தேர்தல் முடிவுகள் மோடிக்கு எதிரான மக்கள் தீர்ப்பு. மோடி மீண்டும் பிரதமராக கூடாதென உணர்த்திவிட்டதாக கார்கே பேட்டி. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் நாளை அவசர ஆலோசனை. இந்தியா கூட்டணி ஆட்சியமைக்குமா அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் அமருமா என்பது குறித்து முக்கிய முடிவு. கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி 233 இடங்களில் வென்ற இந்தியா கூட்டணி 400 இடங்களை கைப்பற்றும் என்று கூறிய பாஜக பெரும்பான்மையை கூட பெற முடியாத நிலை. தேசிய ஜனநாயக கூட்டணி மீது 3வது முறையாக நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு நன்றி. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வோம் என பிரதமர் மோடி உறுதி. ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றினார் சந்திரபாபு நாயுடு. மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 134 இடங்களை கைப்பற்றியது தெலுங்கு தேசம் கட்சி. ஒடிசாவில் 24 ஆண்டுகால பிஜு ஜனதாதள ஆட்சியை இழந்தார் நவீன் பட்நாயக். 147 இடங்களில் 78 இடங்களை கைப்பற்றி முதல் முறையாக அரியணை ஏறுகிறது பாஜக. அயோத்தி ராமர் கோயில் அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக படுதோல்வி. சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தோல்வி. காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால் சர்மாவிடம் தோல்வியடைந்தார். பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. 6500 புள்ளிகள் வரை சரிந்த மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ்.